வணக்கம். இன்றைக்கு நம்ம மோர் கொழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். எல்லாம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்கிறேன். தேங்காய் 4 டேபிள்ஸ்பூன், இஞ்சி சிறிய துண்டு, பச்சை மிளகாய் 3, தேவையான அளவு உப்பு, தயிர் 1 கப், சவுசவுக்காயை இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேங்க, சிறிதளவு மஞ்சத்தூள், பெருங்காயம் சிறிதளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, மல்லி தலை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ ஒரு மிக்ஸி ஜடியில் தேங்காய்ப்பூ, இஞ்சி, பச்சை மிளகாய், பாருங்கள் நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு, அரிசி, மல்லி எல்லாம் அதோடய சேர்த்து அரைச்சிருங்க. பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிருங்க நீசா உழுதா. இப்போ ஒரு பவுலில் தயிரை ஊற்றி தயிரை வந்து நல்லா அடிச்சுக்கோங்க. தயிரை நல்லா கலக்கவும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை அதோட சேர்த்து நல்லா கலந்துருங்க. மஞ்சத்தூளையும் அதோட போட்டுருங்க. உப்பு மிக்ஸி ஜாடியில் 1/4 கப் தண்ணி ஊற்றி அதோட சேர்த்து கலந்துருங்க. இப்போ மறுபடியும் 1/2 கப் தண்ணி அதோட சேர்த்துருங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காய்ந்ததும் கடுகு பொரிஞ்சு வரையில் வெந்தயத்தையும் சேர்த்துருங்க. வெந்தயம் செவந்து வரையில் பெருங்காயம், காஞ்ச மிளகாயும் போட்டுருங்க. கருவேப்பிள்ளை எல்லாம் பொரிஞ்சு வரையில் நம்ம கலக்கி வச்சுருந்த தயிர் உளுது தேங்காய் உளுதையும் சேர்த்து ஊற்றிருங்க. நம்ம வேக வச்சுருந்த சவுசவுக்காயும் அதோட சேர்த்துருங்க. இடையில இடையில கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் லேசாக கொதி வரவும் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் கிள்ளி போட்டுருங்க. இந்த மாதிரி கொதி வரணும். இப்போ அடுப்பை அடைச்சிருங்க. பாருங்கள் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்கிடுங்க.